தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து செய்வதாக கூறிய நடிகர் தனுஷ் போயஸ் கார்டனில் ரஜினியின் வீட்டுக்கு சற்று அருகிலேயே சொகுசு பங்களா கட்டி குடியேறினார். போயஸ் கார்டனில் வீடு கட்டுவது தனுஷின் கனவாக இருந்தாலும் விவாகரத்திற்கு பிறகும் கூட அந்த வீட்டில் குடியேறியதற்கு காரணமே தனது மகன்கள் யாத்ரா லிங்காவை அடிக்கடி சந்தித்து பேசிக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான். ரஜினிக்குமே பேரன்கள் தான் இஷ்டம் என்பதால் தனுஷின் மகன்களான யாத்ராவும் லிங்காவும் இரண்டு வீட்டிலுமே நேரம் செலவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தனுஷின் மூத்த மகரான யாத்ரா தனது தாத்தா ரஜினி வீட்டில் இருந்து தனுஷ் வீட்டுக்கு R15 பைக் ஓட்டி செல்லும் வீடியோ சிக்கியுள்ளது. பாதுகாவலர் ஒருவர் ஸ்கூட்டி ஓட்டி கொண்டு கூடவே வர யாத்ரா R15 பைக்கில் சென்றார். ரஜினி வீட்டில் இருந்து தனுஷ் வீட்டுக்கு பைக் ஓட்டி சென்ற யாத்ராவின் பாதுகாப்புக்கு தெருக்களிலும் ஆட்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. எதேச்சையாக நியூஸ் தமிழ் குழுவினர் போயஸ் கார்டன் பக்கம் சென்ற போது தனுஷின் மகன் R15 பைக் ஓட்ட கத்துக்கொண்டிருப்பது தெரிய வந்தது. அப்போது வீடியோ எடுத்த நியூஸ் தமிழ் குழுவினரை பாதுகாவலர்கள் தடுக்க முயன்று கேமராவை மறைத்தனர். பின்னர் பொது இடமான சாலையில் தானே எடுக்கிறோம் என செய்தியாளர் கூற பாதுகாவலரும் எதுவும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார். தனுஷின் மகன் யாத்ராவுக்கும் இன்னும 18 வயது நிரம்பாத நிலையில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பைக் ஓட்டுவது போக்குவரத்து விதிகளை மீறியதாகும். நொடிப்பொழுதில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தாலும் பைக்கை ஓட்டிச் செல்லும் தனுஷின் மகனுக்குத்தான் ஆபத்து. அத்தோடு சாலையில் செல்லும் சக வாகன ஓட்டிகளுக்கும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என நடிகர்கள் ரஜினிகாந்தும் தனுஷும் அறிவுரை கூறுவதோடு பைக் ஓட்டி பழகி பார்க்க உரிய இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.